இலங்கையில் மேலும் 40 புதிய அரசியல் கட்சிகள் பதிவுக்காக விண்ணப்பம். கொரோனா அபாய வலயமாக மாறும் வடமாகாணம், ஒரே நாளில் 25 பேருக்கு தொற்று உறுதி. நம்ப வைத்து ஏமாற்றியது கூட்டமைப்பு, வெளிவந்த பகிரங்க குற்றச்சாட்டு. சீனாவின் பொறிக்குள் சிக்கி வரும் இலங்கை, வெளிவந்த ஆய்வு. இலங்கையில் கோவிட் தடுப்பூசிகளை தயாரிக்க தயார், சீனா அறிவிப்பு. கையை விரித்தது தடுப்பூசி நிறுவனம், சிக்கலில் இலங்கை அரசாங்கம். தமிழருக்கு ஒருபோதும் அநீதி இழைக்க மாட்டோம், மாவையிடம் சமல் உறுதி. யாழ் போதனா வைத்தியசாலையில் குருதிக்கு பெரும் தட்டுப்பாடு, குருதி கொடை செய்ய அவசர அழைப்பு. யாழ் மாநகர சபையின் செயற்பாடுகளை பயங்கரவாத நடவடிக்கையாக சித்தரிக்கும் அரசு, மணிவண்ணன் குற்றச்சாட்டு. முகக்கவசம் அணியாதவர்களை தூக்கி சென்ற போலீசார். இலங்கையில் 5 வகையான கொரோனா வைரஸ் திரிபுகள் அடையாளம். தனியார் நிறுவனங்கள் தொடர்பாக அரசாங்கம் விடுத்துள்ள அறிவிப்பு. பாடசாலைகளை மீள ஆரம்பிப்பது தொடர்பில் கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள தீர்மானம். நாடளாவிய ரீதியில் 147 பகுதிகளில் மண் சரிவு அபாயம். நாவட்குழி அரச களஞ்சிய கட்டடம் COVID-19 சிகிச்சை நிலையமாக மாற்றப்பட்டுள்ளது. வேளாண்மை அல்லது பிற தொழில்களுக்கு ரசாயன பொருட்களை இறக்குமதி செய்ய அனுமதி. ராஜாங்க அமைச்சரை வட்டமேசை மாநாட்டுக்கு அழைப்பு விடுத்துள்ள விஞ்ஞான ஆய்வுக்கூட நிபுணர்கள் சங்கம். குருதி கொடையாளர்கள் விரைந்து வந்து குருதி கொடை செய்யுமாறு யாழ் போதனா வைத்தியசாலை பகிரங்க அழைப்பு விடுத்துள்ளது. இது தொடர்பாக யாழ் போதனா வைத்தியசாலை இரத்த வங்கி வைத்தியர் எம் கிருஷ்ணப்பிள்ளை விடுத்துள்ள அறிக்கையில், இன்றைய தினம் யாழ் இரத்த வங்கியில் 318 பயன் குருதியே கையிருப்பில் உள்ளது எனவும், ஒரே நாளில் அன்னளவாக 30-40 பயன் குருதி யாழ் வைத்தியசாலை நோயாளர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. அது மட்டுமன்றி முல்லைத்தீவு, பருத்தித்துறை மற்றும் தெல்லிப்பளை வைத்தியசாலைகளுக்கும் எம்மில் தங்கியுள்ளது. இன்னும் ஒரு குழமை கூட எம்மால் முழுமையாக தாக்குப்பிடிக்க முடியாத நிலைமை காணப்படுகின்றது எனவும், இன்றும் நாளையும் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த இரத்த தான முகாம்கள் COVID-19 நோயாளர்கள் இனம் காணப்பட்ட காரணத்தால் திடீரென ரத்தாகியுள்ள நிலையில், இனி 15 திகதி வரை எந்த ஒரு இரத்த தான முகாம்களும் இல்லை, அதன் பின்னர் இருப்பவையும் நடக்குமா என நிச்சயமற்ற ஒரு நிலை காணப்படுகின்றது எனவும், நாடு முழுவதும் உள்ள வைத்தியசாலைகள் அவசர நிலையில் உள்ளது எனவும், இரத்தம் கொடுக்காவிடின் இறந்து விடுவார்கள் என கருதும் நோயாளர்களுக்கு கூட எண்ணி எண்ணி கொடுக்க வேண்டிய நிலை காணப்படுகின்றது என தெரிவித்துள்ளார். வேறு எந்த இரத்த வங்கியில் இருந்து கடன் பெற முடியாதபடி ஒட்டுமொத்த குருதி மாற்று சேவையும் கையறு நிலையில் உள்ளது எனவும், நீங்கள் ஒவ்வொருவரும் மனது வைத்தால் இந்த நிலையிலிருந்து எம்மால் மீள முடியும் எனவும், இன்று உங்கள் அருகில் உள்ள இரத்த வங்கிக்கு சென்று நீங்கள் செலவழிக்கும் 15 நிமிடங்கள் இறக்கும் தருவாயில் இருக்கும் நோயாளர்களின் உயிரை காத்து மீண்டும் அவர்களுக்கு வாழ்வளிக்க கூடும் என தெரிவித்துள்ளார். மகாபலி அதிகார சபை விவகாரத்தில் தமிழ் மக்களுக்கு அநீதி இழைக்கப்படாது என அமைச்சர் சமல் ராஜபக்ச உறுதியளித்துள்ளார் என இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவில் மகாபலி அதிகார சபைக்கு 8 கிராம சேவர் பிரிவுகள் கையளிக்கப்படுவது பற்றியும், கல்முனை வடக்கு தமிழ் பிரதேச சபை தரம் இறக்கப்பட்டது பற்றியும் சமல் ராஜபக்சவுடன் நேற்று தொலைபேசியில் கலந்துரையாடியமை தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது மாவை சேனாதிராஜா இதனை தெரிவித்துள்ளார். அமைச்சர் சமல் ராஜபக்சவிடம் மகாபலி அதிகார சபை பகிர்ந்தளிப்பது தொடர்பில் தமிழ் பிரதேச பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் பாராளுமன்ற கட்டடத்தில் இடம்பெற்ற கூட்டத்தில் அவ்வாறு கையளிப்பதை தடை செய்வதாக அறிவித்திருந்தார். இதற்கு மாறாக நாமல் ராஜபக்ச பிரதேசங்களை மகாபலி அதிகார சபையிடம் கையளிக்க வருகின்றார் என்ற செய்திகள் வந்திருப்பது பற்றி அமைச்சருடன் பேசிய போது அவ்வாறு நடைபெறாது என அவர் வாக்குறுதி வழங்கியதாக தெரிவித்துள்ளார். அமைச்சர் குறிப்பிடுகையில் அப்பிரதேசங்களில் நவீன முறையில் நீர்ப்பாசன நடவடிக்கைகளுக்காகவே முயற்சிப்பதாக தெரிவித்துள்ளார். இதன்போது நான் எமது மக்கள் அப்பிரதேசங்களில் மகாபலி அபிவிருத்தி சபை நீர்ப்பாசன நடவடிக்கைகளின் போது தென்னிலங்கையிலிருந்து பெரும்பான்மை இனத்தவர்களை குடியேற்றி அப்பிரதேசங்களின் இனக்குடி பரம்பலை சீர்குலைக்க முயற்சிக்கப்படும் என்ற மக்களின் அச்சத்தை குறிப்பிட்டதாகவும், அமைச்சர் அவ்வாறு நடைபெற தமிழ் மக்களுக்கு அநீதி இழைக்க இடமளிக்கப்பட மாட்டாது எனவும்,
தமிழ் மக்கள் பிரதிநிதிகளிடம் இவ்விடயம் பற்றி பேசி தீர்மானிப்பேன் எனவும் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். கல்முனை வடக்கு தமிழ் மக்கள் வாழும் பிரதேசங்களில் முழுமையான தரமுள்ள பிரதேச செயலகம் நிறுவ கடந்த அரச காலத்தில் அமைச்சரவை பத்திரமே தயாரிக்கப்பட்டது. இதற்காக நீண்ட காலமாகவே கல்முனை தமிழ் மக்கள் போராடி வருவதாகவும் இப்போது ஏற்கனவே இருந்த நிலையிலிருந்து தரமுறக்கப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பில் தமிழர்களின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடன் அமைச்சர் என்ற வகையில் அண்மையில் முறையிட்டுள்ளனர் என மாவை சேனாதிராஜா அமைச்சரிடம் பேசுகையில் அவ்விடயத்தில் தமிழ் முஸ்லிம் பிரதிநிதிகளுடன் பேசி நீதியான தீர்வை எட்ட நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்தியாவின் சேரம் நிறுவனத்திடமிருந்து அஸ்டாசெனகா தடுப்பூசி வருவது நிச்சயமற்றதாகிவிட்ட நிலையில் ஏனைய நாடுகளிடமிருந்து அஸ்டாசெனகா தடுப்பூசியை பெறுவதற்கான முயற்சிகளில் அரசாங்கம் இறங்கியுள்ளது. இரண்டாவது டோஸுக்கான தடுப்பூசியை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுள்ள அரசாங்கம் குறிப்பிட்ட தடுப்பூசியை வைத்துள்ள நாடுகளை தொடர்பு கொண்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சுதசினி பெர்னாண்டோ பிள்ளை தெரிவித்துள்ளார். அஸ்டாசெனகா தடுப்பூசி மேலதிகமாக உள்ள தென்கொரியா, அமெரிக்கா, நோர்வே உட்பட பல நாடுகளுடன் அரசாங்கம் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் இந்த நாடுகளின் முகவர்களுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் விரைவில் இரண்டாவது டோஸுக்கான மருந்தினை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் இந்தியாவில் காணப்படும் நிலவரம் காரணமாக சேரம் நிறுவனத்தினால் ஏற்றுக்கொண்டபடி தடுப்பூசியை வழங்க முடியாத நிலை காணப்படுகின்றது என ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார். இரண்டாவது டோஸினை வழங்குவதற்கு இலங்கைக்கு 600,000 அஸ்டாசெனகா தடுப்பூசி அவசியமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கோவிட்-19 தடுப்பூசிகளை தயாரிப்பதற்கான திட்டம் தொடர்பில் கொழும்பில் உள்ள சீன தூதரகம் தனது விருப்பத்தை வெளிப்படுத்தியுள்ளது. இலங்கைக்கு 10 அல்லது 12 மில்லியன் டோஸ் தடுப்பூசி மருந்துகளை வழங்குவதற்கான சாத்தியக்கூறு குறித்து தனது ட்விட்டர் பக்கத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்துள்ளது. தடுப்பூசியை போதுமான அளவு வழங்குவது தொடர்பில் சீனா மற்றும் இலங்கையைச் சேர்ந்த பயோடெக் நிறுவனங்களை ஊக்குவிக்க இலங்கை அதிகாரிகளுடன் நெருக்கமாக செயற்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் சீனாவின் சீனோபார்ம் கோவிட்-19 தடுப்பூசிகளை அவசரமாக பயன்படுத்த உலக சுகாதார ஸ்தாபனம் நேற்றைய தினம் அனுமதி வழங்கியுள்ளது. இலங்கையிலும் சீனோபார்ம் கோவிட்-19 தடுப்பூசியை அவசரகால பயன்பாட்டிற்கு பயன்படுத்த தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை ஆணையத்தின் நிபுணர் குழு அனுமதி அளித்துள்ளது. இதனையடுத்து சீனாவின் சீனோபார்ம் கோவிட்-19 தடுப்பூசிகள் இன்று பாணம்துறை சுகாதார வைத்திய அலுவலகத்திலிருந்து மக்களுக்கு செலுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நீருக்காக தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளை பணைய கைதிகளாக சீனா வைத்துள்ளதாக கார்வார்ட் சர்வதேச கல்வி நிறுவனம் தமது இணையதளத்தில் பதிவிட்டுள்ளது. பேராசிரியர் பேட்ரிக் மெண்டிஸ் மற்றும் கலாநிதி அண்டோனியோ லுசிகிவிக்ஸ் ஆகியோரினால் இந்த ஆய்வு அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த செயல்முறை சீனாவின் அச்சுறுத்தி நீரை பறிக்கும் பொறிமுறை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கம்போடியா, வியட்நாம், லாவோஸ், மியான்மார் மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகள் தற்போதும் இந்த நிலைக்கு ஆளாகியுள்ளதுடன் இந்தியாவும் படிப்படியாக அந்த பொறிக்குள் சிக்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கராஜ வனத்திலிருந்து ஊற்றெடுக்கும் பிரதான 3 கங்கைகளை மறித்து 2 நீர்த்தேக்கங்களை அமைப்பதன் மூலம் சீனா சுத்தமான குடிநீரை தமது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க முயற்சிக்கின்றதா என்னும் சந்தேகம் எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் 5 வைரஸ் திரிபுகள் பரவி வருவதாக ஜெயபத்தினபுர பல்கலைக்கழகத்தின் ஒவ்வாமை எதிர்ப்பு சக்தி ஆய்வு மற்றும் மரபணு விஞ்ஞான நிறுவனகத்தினால் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது. இதன்படி பிரித்தானியாவில் பரவி வரும் P117 என்ற வைரஸ் நாட்டில் உள்ள பல்வேறு பகுதிகளில் அடையாளம் காணப்பட்டுள்ளது எனவும் கொழும்பு, குருநாகல், கண்டி, புலனறுவை, மன்னார் மாவட்டங்களில் சில பகுதிகளில் எந்த வைரஸ் தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் டென்மார்க் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் பரவி வரும் P1.428 என்ற வைரஸ் திரிபுடன் யாழ்ப்பாணத்தில் பலர் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் நல்லூரை மையமாக கொண்டு குறித்த வைரஸ் பரவி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மட்டக்களப்பு மற்றும் கொழும்பின் சில பிரதேசங்களில் P1.411 என்ற இலங்கையில் திரிபடைந்த வைரஸ் ஒன்று பரவி வருவதாக தெரிய வந்துள்ளது. அத்துடன் கொழும்பு மாவட்டத்தின் சில பகுதிகளில், களுத்துறை மாவட்டத்தின் பண்டாரகம பிரதேசத்தில் நைஜீரியாவில் பரவும் வைரஸ் திரிபு அடையாளம் காணப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இதனை விட கொழும்பில் அமைந்துள்ள தனியார் தனிமைப்படுத்தல் நிலையம் ஒன்றில் தென்னாப்பிரிக்க வைரஸ் திரிபும் கண்டறியப்பட்டுள்ளதாக ஸ்ரீ ஜெயபத்தினபுர பல்கலைக்கழகத்தின் ஒவ்வாமை எதிர்ப்பு சக்தி ஆய்வு மற்றும் மரபணு விஞ்ஞான நிறுவனம் தெரிவித்துள்ளது. பண்டாரவளை போலீஸ் தலைமை அதிகாரி சந்தன ஜெயதிலகவின் தலைமையில் சுகாதார நடைமுறைகளை கண்காணிப்பதற்கான விசேட சுட்டிவளைப்பு முன்னெடுக்கப்பட்டது. பண்டாரவளை நகர்ப்பகுதியில் இன்று முன்னெடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கையின் போது முகக்கவசம் அணியாதோர் மற்றும் சுகாதார நடைமுறையினை பின்பற்றாத 30க்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டு போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். அத்துடன் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றாத சிலரை போலீசார் தூக்கி சென்று வாகனத்தில் ஏற்றிய சம்பவமும் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜால் மாவட்டத்தில் 14 பேர் உட்பட வடக்கில் 25 பேருக்கு தொற்றுறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாகாண சுகாதார பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஆ கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். இதன்படி ஜால் சிறைச்சாலையில் 5 பேருக்கும் ஜால் போதனா வைத்தியசாலையில் 7 பேருக்கும் தெல்லிப்பளை மற்றும் ஊர்காவத்துறை பகுதிகளில் இருவருக்குமாக 14 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதேபோல் மன்னார் வைத்தியசாலையில் வெளிநோயாளர் பிரிவில் அனுமதிக்கப்பட்ட ஒருவருக்கும் கிளிநொச்சி வைத்தியசாலை மற்றும் பழை வைத்தியசாலை வெளிநோயாளர் பிரிவுகளில் 3 பேருக்கும் வவுனியா மாவட்டத்தில் குறுக்கல் புதுக்குளம் பகுதியில் 5 பேருக்கும் வவுனியா வைத்தியசாலையில் 2 பேருக்குமாக மொத்தம் 25 பேருக்கு தொற்றுறுதி செய்யப்பட்டுள்ளதாக பணிப்பாளர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபையின் தவிசாளர் பதவியை ஒரு வருடத்துக்கு தமது அமைப்புக்கு தருவதாக தெரிவித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏமாற்றியுள்ளதாக வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் மக்கள் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. இன்று வவுனியா தமிழ் ஊடகவியலாளர் சங்கத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவ்வொன்றியத்தின் நிர்வாக செயலாளர் ஸ்ரீ ஜனார்த்தனன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். 2018 இடம்பெற்ற பிரதேச சபை தேர்தலில் வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபைக்கு மாத்திரம் மலையக மக்கள் சார்பாக வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் மக்களின் ஒன்றியத்தின் சார்பில் தனித்து சுயேட்சையாக நாங்கள் போட்டியிட்டோம். இதன் மூலம் எமது மக்கள் 2 பிரதிநிதிகளை வழங்கினார்கள். அவ்வாசனங்களின் ஆதரவின் மூலம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வவுனியா தெற்கு தமிழ் பிரதேசபையில் ஆட்சி அமைப்பதற்கு ஊன்றுகோலாக இருந்தது. இது தொடர்பில் நாம் கூட்டமைப்புடன் ஒப்பந்தத்தினையும் மேற்கொண்டோம். ஏனெனில் நாங்களும் தமிழினம் தமிழ் தேசியம் என்ற ரீதியில் எமது இளைஞர்களுக்கும் தேசியத்திற்காக போராடி இருக்கின்றார்கள். பல போராட்டத்திலும் ஈடுபட்டுள்ளார்கள். அந்த வகையிலே தமிழர் தெற்கு பிரதேச சபையினை பேரினவாத கட்சிகள் ஆட்சி அமைக்கக்கூடாது என்ற நோக்கில் நாங்கள் இந்த ஆதரவினை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஒப்பந்த அடிப்படையில் வழங்கியதாக தெரிவித்தார். இந்த ஒப்பந்தமானது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அங்கத்துவ கட்சிகளான தமிழரசு கட்சி, தமிழீழ விடுதலை இயக்கம், தமிழீழ மக்கள் விடுதலைக் கழகம் ஆகியவற்றின் சார்பில் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது எனவும் பிரதேச சபையின் தவிசாளர் பதவியானது முதல் 3 வருடம் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இறுதி 1 வருடம் வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் மக்கள் ஒன்றியத்துக்கும் வழங்கப்பட வேண்டும் என்று அவ்வொப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை டெலோ சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன், புலட் அமைப்பின் சார்பாக சந்திர குலசிங்கம், தமிழரசு கட்சி சார்பாக வைத்திய கலாநிதி ப சத்தியலிங்கமும் மற்றும் எமது அமைப்பு சார்பாக அமைப்பின் தலைவர் MB நடராஜாவும் கையொப்பமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து சமூகங்களையும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டிய பொறுப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு உள்ளது எனவும் இன்று வடக்கு கிழக்கு பகுதிகளில் சிங்கள குடியேற்றம், தமிழர் காணி அபகரிப்பு நிரந்தரமாக்கப்பட்டு இராணுவ சோதனை சாவடிகள் என்பன பேரினவாத சக்திகளால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது எனவும் அனைத்து சமூகங்களையும் ஒன்றிணைத்து செயற்படாமல் சிதறடிக்கப்படுவதால் தான் மாற்றினத்தவர்கள் இங்கு கால் ஊன்றுவதாகவும் எனவே இனிவரும் காலங்களிலாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு அனைத்து தமிழ் சமூகங்களையும் ஒன்றிணைத்து செயற்படுவதற்கு முயற்சிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். யாழ் மாநகர சபையின் சாதாரண செயற்பாடுகளை கூட பயங்கரவாத செயற்பாடுகளாக அரசு சித்தரிக்கின்றது என யாழ் மாநகர முதல்வர் சட்டத்தரணி புஷ்பலிங்கம் மணிவண்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். இதன் ஒரு அங்கமாகவே யாழ் மாநகர சபையின் தண்ட மரபிடும் பணியாளர்கள் பயங்கரவாத குற்றத்தடுப்பு பிரிவினால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளனர் என சுட்டிக்காட்டியுள்ளனர். இவ்வாறான செயற்பாடுகள் மூலம் தமிழர்களையும் தாயகத்தினையும் அச்சமான சூழ்நிலையில் வைத்திருக்க அரசு எடுக்கும் முயற்சியை கைவிட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார்.
யாழ் மாநகர சபையின் தண்ட மரபிடும் பணியாளர்கள் பயங்கரவாத குற்றத்தடுப்பு பிரிவினரால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டமை தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். யாழ் மாநகர சபையின் செயற்பாடுகளை முடக்கும் வகையான செயற்பாடுகளை அரசாங்கம் தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாகவும் என்னை கைது செய்ததன் மூலம் சபையினால் முன்னெடுக்கப்படும் செயற்பாடுகளை முழுமையாக முடக்கிவிடலாம் என்றே அரசு நினைத்தது எனவும் ஆனால் அரசாங்கத்தின் சட்டத்திற்கு முரணான செயற்பாடுகளை எதிர்த்து கட்சி பேதங்களின்றி அனைத்து தரப்பினரும் ஒன்று சேர்ந்து எதிர்ப்பினை வெளிப்படுத்தியதன் காரணமாக அரசின் திட்டம் கைகூடவில்லை எனவும் இதன் தொடர்ச்சியாக இப்போது சபையின் தண்ட மரபிடும் பணியாளர்கள் கொழும்பு 4 மாடிக்கு விசாரணைக்காக அழைக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த விசாரணை அழைப்பு என்பது தமிழ் மக்களுக்கு அரசாங்கம் விடுக்கும் அச்சுறுத்தலாகவே பார்க்க வேண்டும் எனவும் தமிழர் தாயகத்தின் நன்மைக்காக முன்னின்று செயற்படுபவர்களையும் அவர்களுடன் இணைந்து பயணிப்பவர்களையும் இல்லாமல் செய்யும் நடவடிக்கையை அரசு தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றது எனவும் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட பணியாளர்களுக்கு வேண்டிய சட்ட உதவிகளை மாநகர முதல்வராகவும் சட்டத்தரணியாகவும் நிச்சயம் செய்வேன் என தெரிவித்துள்ளார். 40 புதிய அரசியல் கட்சிகள் பதிவுக்காக விண்ணப்பித்திருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் சட்டத்தரணி நிமல் புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். இவற்றில் 18 கட்சிகள் நேர்முக பரீட்சைக்காக அழைக்கப்பட்டுள்ளது எனவும் புதிய அரசியல் கட்சிகளை பதிவு செய்வதற்கான நேர்முக பரீட்சை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் சட்டத்தரணி நிமல் புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். தனியார் துறை ஊழியர் ஒருவர் கொரோனா தொற்று காரணமாக தனிமைப்படுத்தப்பட்டார். அவருக்கு அவருடைய நிறுவனம் அவசியம் சம்பளம் வழங்க வேண்டும் என அமைச்சர் நிமல் ஸ்ரீ பாலடி சில்வா தெரிவித்துள்ளார். இதற்கமைய தனியார் துறையில் உள்ள 35 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்களினதும் அரச கூட்டுத்தாபன மற்றும் நியாயாதிக்க சபைகள் உட்பட ஊழியர்கள் சேமலாப நிதியத்துக்கு பங்களிப்பு செலுத்தும் அனைத்து உறுப்பினர்களதும் தொழில் பாதுகாக்கப்படுவதாக அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக தொழிலுக்கு வர முடியாமல் வீடுகளில் குறிப்பிட்ட காலம் தங்கியிருக்க வேண்டிய நிலை ஏற்படும் பட்சத்தில் அவர்களுக்கு சம்பளத்தில் 50% செலுத்துவதற்கும் தொழில் திணைக்களமும் முதலாளிமார் மற்றும் தொழில் சங்கங்களும் நடாத்திய பேச்சுவார்த்தையில் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏதாவது ஒரு நிறுவனம் கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக பல வாரங்கள் மூடப்பட்டாலும் அதன் ஊழியர்களுக்கு கட்டாயம் சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என தொழிலமைச்சர் தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக ஒரு நிறுவனம் நட்டத்தில் இயங்குவதாக உறுதிப்படுத்தப்பட்டால் மாத்திரம் ஊழியர்களுக்கு குறைந்தபட்சம் 14,500 ரூபாயை செலுத்த வேண்டும் எனவும் ஏதாவது ஒரு நிறுவனம் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்காவிட்டால் அது குறித்து தொழிலமைச்சுக்கு அறிவிக்க முடியும் எனவும் தெரிவித்துள்ளார். பாடசாலைகளை மீள ஆரம்பிப்பது தொடர்பில் எதிர்வரும் புதன்கிழமை கலந்துரையாடல் ஒன்றை முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளதாக கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் புதன்கிழமை நாட்டின் பிரதான வைத்திய நிபுணர்கள் கல்வியியல் நிபுணர்கள் உள்ளிட்ட தரப்பினருடன் சந்திப்பொன்றை நடாத்துவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக அதேவேளை பாடசாலைகள் முன்பள்ளிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் என்பனவற்றை ஆரம்பிப்பது தொடர்பில் ஆலோசனைகளையும் பெற எதிர்பார்த்துள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதற்கமைய பாடசாலை உட்பட கல்வி நிலையங்களை திறப்பது தொடர்பில் தீர்மானம் எடுக்க உள்ளதாக கல்வி அமைச்சர் இதன்போது ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரியின் தொழில்நுட்ப நிறுவனம் நாவற்குழியில் அமைந்துள்ள அரச களஞ்சிய கட்டடம் என்பனவற்றை COVID-19 சிகிச்சை நிலையங்களாக அமைப்பதற்கு இராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இராணுவத்தின் கட்டுப்பாட்டு பகுதியில் உள்ள பஜாபுலானில் அமைந்துள்ள கட்டடம் ஒன்றிலும் COVID-19 சிகிச்சை நிலையம் அமைக்கப்படுகின்றது. நாட்டில் COVID-19 நோய் தொற்றால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை நாளாந்தம் அதிகரித்து செல்கின்ற நிலையில் இன்று மாலை நிலவரத்தின்படி 17,985 பேர் சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள நாவற்குழி அரச களஞ்சியத்தில் 300 நோயாளர் படுக்கைகள் கொண்ட சிகிச்சை நிலையம் அமைக்கப்படவுள்ளது. வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரியின் தொழில்நுட்ப நிறுவனம் மற்றும் வசாபுலான் கட்டடத்தில் இடவசதிக்கு அமைவாக நோயாளர் படுக்கைகளை அமைக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட அரச களஞ்சியம் மற்றும் வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரி தொழில்நுட்ப நிறுவனம் என்பனவற்றில் வளசல கூடங்கள் உள்ளிட்டவற்றை அமைக்கும் வகையில் இராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஔடத உற்பத்திகள் மற்றும் வழங்குகைகள் மற்றும் ஒழுங்குறுத்துகை இராஜாங்க அமைச்சர் சன்ன ஜேசுமனபை விஞ்ஞான ஆய்வுக்கூட நிபுணர்கள் சங்கம் வட்டமேசை மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்துள்ளது.
ராஜாங்க அமைச்சர் மூட நம்பிக்கைக்கு முன்னுரிமை கொடுப்பதாக விஞ்ஞான ஆய்வுக்கூட நிபுணர்கள் சங்கத்தின் தலைவர் ரபி குமுதேஸ் குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவுடத உற்பத்திகள் வழங்குகைகள் மற்றும் ஒழுங்குறுத்துகை ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன எம்முடைய பெயரை கூறி பாராளுமன்றத்தில் கருத்தொன்றை முன்வைத்துள்ளார். பாராளுமன்றம் போன்ற இடத்திற்கு சென்று எம்மால் நிலையில் கட்டளையை கோர முடியாது. ஆகவே இவ்வாறு பாராளுமன்றத்தில் எம்மை பற்றி கருத்து தெரிவிப்பதற்கு முன்னராக வட்டமேசை மாநாடொன்றுக்கு எம்மை அழைத்து எமது விமர்சனங்கள் தொடர்பில் கலந்துரையாடுமாறு கேட்டுக்கொள்வதாகவும் அத்தகைய வாய்ப்பு அவரிடம் இல்லாமையினால் பாராளுமன்ற வரப்பிரசாதத்தை பயன்படுத்துகின்றார் எனவும் அவருடன் எமக்கு தனிப்பட்ட ரீதியில் எந்த சிக்கல் நிலைமையும் இல்லை. அவர் பதவியேற்றதிலிருந்து அவருடன் இணைந்து கடமையாற்றும் முயற்சிகளை நாம் மேற்கொண்டு வருகின்றோம். இருப்பினும் அறிவியலை விட மூட நம்பிக்கையில் அதிகளவில் நம்பிக்கை கொண்டவராக அமைச்சர் இருக்கின்ற காரணத்தினால் ஏதேனும் விடயம் தொடர்பில் அவருடன் கலந்துரையாடும் போது சிக்கல் நிலைமைகள் தோன்றுகின்றது என தெரிவித்துள்ளார். அதேபோல் சில பிரச்சனைகள் எழும்புகின்றது. இருப்பினும் அவை தனிப்பட்ட பிரச்சனைகள் அல்ல. ஆகவே அதனை தனிப்பட்ட பிரச்சனையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என கேட்டுக்கொள்கின்றோம். மூட நம்பிக்கைகளில் அதிகளவு நம்பிக்கை வைத்தவருடன் சுகாதார அமைச்சின் பணிகளை கொண்டு நடாத்தும் போது அறிவியல் ரீதியில் சிக்கல் நிலைமைகள் தோன்றுகின்றது. ஆகவே ஜனாதிபதி இதனை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். நாம் கொரோனா வைரஸ் தொற்றை அறிவியல் ரீதியில் அணுக முற்படும் போது சன்ன ஜெயசுமன அமைச்சர் அதனை வேறு விதத்தில் அணுக முற்படுகின்றமை இதற்கு காரணமாக அமைவதாக தெரிவித்துள்ளார்.